ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கலெக்ஷன்ஸ். இது ஒரு சேல் வீடியோ. அதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயங்கள். முதல் விஷயம், எதனால் ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது, ஏன் நீங்கள் பிஸ்னஸ் பார்க்கல, இந்த ரெண்டு மாதம் பிஸ்னஸ் பார்க்கலையே எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க. முதல் விஷயம், எப்பயுமே ஒரு ரெஸ்ட் வந்து கொஞ்சம் லாங் கேப் வந்து எடுத்துப்பேன். இந்த மாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குழந்தை வந்து பிறந்திருக்கு சரிங்களா. டெலிவரி டேட்டு கொடுத்துருந்தாங்க, அதனால தான் வந்து நம்ம முதல் விஷயம் பிஸ்னஸ் பார்க்காம நிறுத்தியிருந்தோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கான ப்ளே பட்டன் வந்து வந்துருச்சு. சில்வர் ப்ளே பட்டன் இருக்குல்லையே, அது வந்து வந்துருந்து. ஏன் நான் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் தேதி பட்டன் வந்தது, 11ஆம் தேதி ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த காரணங்களால் தான் பிஸ்னஸ் வந்து பார்க்காம இருந்தேன். இன்னும் ஒரு 5 நாள் டைம் கொடுங்க, கொஞ்சம் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் பிஸ்னஸ்க்குள்ளே வந்துடுவோம். ஒரு 22 தேதி போல் ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் ஆனில் தான் இருக்கும். எந்த பெண்டிங் டீலிங் இருந்தாலும் எல்லா டீலிங்கும் உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். மேக்ஸிமம் 25 தேதிக்குள்ளேயே எல்லா டீலிங்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த சேல் வீடியோவில் என்ன பொருள் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, 1 ரூபாய் சிக்னேச்சர் செட் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஃபினான்ஸ் செக்ரட்டரி, டிஃப்ரெண்ட் ஃபினான்ஸ் செக்ரட்டரி டிஃப்ரெண்ட் இயர்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். மொத்தமாக 54 நோட்டுகள் வந்து இந்த செட்டில் இருக்கும். ஒரே ஒரு நபருக்கு தான் கொடுக்க முடியும் சரி. ஒரு செட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். என்னென்ன வருடங்கள் இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. 1957, 57, 63, 65, 66, 67, 68 வந்து தொடர்ச்சியாக 3 நோட்டுகள் வந்து இருக்கும் சரிங்களா. அடுத்தது 69, அடுத்தது மகாத்மா காந்தி படம் போட்ட நோட்டு ஒன்று இருக்கும், அடுத்தது 69 சரிங்களா. இதுவுமே 69 தான் வரும். அடுத்தது பார்த்துக்கோங்க, 70, 71, 71, 72 72 ஒரே வருடங்களாக எப்படி ஃபினான்ஸ் செக்ரட்டரி இருப்பான்னு கேட்டால், ஒரு ஃபினான்ஸ் செக்ரட்டரிலேருந்து இன்னொரு ஃபினான்ஸ் செக்ரட்டரி மாறும்போது ரெண்டு நோட்டுகள் உங்களுக்கு வேறுபடும். அதே மாதிரி இன்செட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு கடைசியாக அதை காட்டுறேன். 73, 73, 74, 74, 75, 75 அப்படியே பார்த்துக்கோங்க. மற்ற நோட்டுகளையும் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. 76, 76, 76, 77, 78, 79 அப்படி லைனாக பார்த்துட்டே வாங்க சரிங்களா. அப்படியே தொடர்ச்சியாக வந்து கண்டினியூஸாக வந்து கொடுத்துருக்கேன். மொத்தமாக 54 நோட்டுகள் வந்து இந்த செட்டில் இருக்கும். இந்த செட்டோட விலை உங்களுக்கு 2200 ரூபாய் சரிங்களா. ஒரு செட்டோட விலை உங்களுக்கு 2200 ரூபாய். ஹோல்சேலாக இருக்கீங்க, டீலராக இருக்கீங்க, வாங்கி வியாபாரம் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து கம்மியாகும் சரிங்களா. ஒரே ஒரு செட்டு கேட்டிங்க அப்படின்னா 2200. நோட்டோட கண்டிஷன் ஏதாவது ஒரு சில நோட்டுகள் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் இதை விட விலை வந்து கொஞ்சம் கம்மியாகும். 2000 அந்த ரேஞ்சிலையும் வந்து கொடுப்பேன். ஸோ நோட்டோட கண்டிஷன் இதை விட கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 50 ரூபா வந்து கூடுதலாக வாங்குவோம். 2250 அந்த மாதிரி வாங்குவேன். நோட்டோட கண்டிஷன் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் விலையை வந்து கம்மி பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ ஒரு செட்டு தான் ரெடி பண்ணேன் சரிங்களா. மூவிங் இருந்தது அப்படின்னா மற்ற செட்டு நான் ரெடி பண்ணி தரேன். தேவைப்படுறவங்க தாராளமாக கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஒரு 5 நாட்கள் ஆகும் தொடர்ச்சியாக பிஸ்னஸ் பார்க்கும்போது, ஒரு 5 நாட்கள் ஆகும். அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் கால் பண்ணி எப்பயும் போல் என்கிட்ட பேசிக்கலாம் ஓகேவா. மொத்தமாக வந்து 54 நோட்டுகள். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெண்டு நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே வருடத்தில் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது உங்களுக்கு ரெண்டுமே வந்து 1957 ரெண்டுமே வந்து எல்கேஜா நோட்டு தான். ஆனால் சைடில் பாருங்கள், சி அப்படின்ற ஒரு இன்செர்ட் கொடுத்துருக்காங்க, இதில் டி என்ற ஒரு இன்செர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு வெவ்வேறு நோட்டுகளாக வந்து கணக்கு சரிங்களா. வெவ்வேறு பீரியடில் கொஞ்சம் நாட்கள் கழித்து அச்சடிச்சிருப்பாங்க. அதில் ரெண்டு நோட்டுகளாக உங்களுக்கு இது கணக்கில் வரும். அதேமாதிரி இன்னொரு நோட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இதுவுமே பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ 1976 சரிங்களா, 3 நோட்டுகள் உங்களுக்கு 1976 கொடுத்துருக்கேன். ஸோ காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், மேலே இருக்கிறது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கேஜி கவுலில் இருக்குது. நல்லா பாருங்கள், மேலே இருக்க நோட்டு வந்து ஹெச்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹெச் இன்செர்ட். கீழே இருக்க நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐ இன்செர்ட். நடுவில் பாருங்கள், ரெண்டு அந்த நம்பருக்கு நடுவில், சீரியல் நம்பருக்கு நடுவில் ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுமே வந்து உங்களுக்கு வேறு வேறு இதில் வந்து கணக்கு வரும் சரிங்களா. அடுத்தது கீழே இருக்கிறதுமே 1976 தான், ஆனால் மன்மோகன் சிங் கையெழுத்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மொத்தமாக வந்து 54 நோட்டுகள் வந்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி 50 நோட்டுகள் இருக்கக்கூடிய செட்டும் வந்து நம்மகிட்ட ஸ்டாக்கில் இருக்குது. ஒரு செட்டோடைய விலை உங்களுக்கு 1700 ரூபாய் வரும். 50 நோட்டுகள் இருக்கும் சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 50 நோட்டுக்குள் இருக்கக்கூடிய செட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1700 ரூபாய் வரும். 54 நோட்டுகள் இருக்கக்கூடிய செட் வந்து உங்களுக்கு 2100 2250 ரூபா. நோட்டோட கண்டிஷனை பொறுத்து விலை அதிகமாகவோ கம்மியாகவோ கொடுப்பேன். ஷிப்பிங் சார்ஜ் கண்டிப்பாக நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். தேவைப்படுறவங்க தாராளமாக கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக போர்ச்சுகீஸ் இந்தியா 1 எஸ்குடோ வந்து கொடுத்துருக்கேன். எஸ்குடோன்னு சொல்லலாம், எஸ்டடோ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ ஒரு நாணயத்தோட விலை உங்களுக்கு 55 ரூபாய். ஹோல்சேல் எடுக்கிறீங்க அப்படின்னா 100 நாணயம் 200 நாணயம்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாணயத்தோட விலை உங்களுக்கு 45 ரூபாய் சரிங்களா. தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இருக்கிறது போர்ச்சுகீஸ் இந்தியாவில்
த்ரீ எஸ் டூ, இது ஒன்று இது த்ரீ, ரெண்டுமே உங்களுக்கு சைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒன் எஸ் டூடோ த்ரீ எஸ் டூடோ ரெண்டு டிஃப்ரெண்ட் இது. த்ரீ எஸ் டூடோ வேணும் அப்படின்னா ஒரே ஒரு காயின் வேணும் அப்படின்னா 90 ரூபாய், 90 ருபீஸ் பர் காயின் வரும். ஹோல்சேல் எடுக்கிறீங்க அப்படின்னா 65 ரூபாய். சரிங்களா, தேவைப்படுறவங்க தாராளமாக கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. காயினோட கண்டிஷன் செக் பண்ணிக்கோங்க. ஒன்று ரெண்டு கருப்பாக இருக்கிறது கரையாக இருக்கிறதுலாம் இருக்கும். தேவை இருக்குது அப்படின்னா இந்த மூணு ஐட்டத்தில் எதுனாலும் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன விஷயம்தான், ஃபோன் நம்பர் ஆன் பண்ணுவேன், இந்த பிஸ்னஸ் முடிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிவிடுவேன். 22-23 தேதிகளுக்கு மேலே ஃபுல் டைம் பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ உங்களோட டீல் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். இருந்தாலும் ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நம்பர் ஆனில் இருந்துச்சுனாலும் டீலை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பேன். தேங்க்யூ.